ஹாய் எவ்ரிவான், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இங்கிலீஷில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற லெட்டர் இ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. பட் அந்த ஈன்ற லெட்டரை யூஸ் பண்ணாமலே ஒரு நாவலே எழுதியிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனோகிராம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆன்டிகிராம்ஸ், ஆம்பிகிராம்ஸ், பான்கிராம்ஸ், லிப்போகிராம்ஸ், இதெல்லாம் என்னென்னு தெரியுமா? அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஆனோகிராம், நான் சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆனோகிராம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டோன்னா திரும்ப இன்னொரு புது வார்த்தையை உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதில் TIME இந்த லெட்டர்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா ஐட்டம் அப்படின்னு ஒரு புது வேர்டை உருவாக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆனோகிராம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஐஸ் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டோம்னா தே சி அப்படின்னு இன்னொரு ஃப்ரேஸை உருவாக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா த கிளாஸ் ரூம் அப்படின்ற வேர்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆனோகிராம்ஸ் இருக்குது. ஸோ ஆனோகிராம்ஸ்னால் இதுதான். ஆப்டோகிராம், ஆப்டோகிராம்னா இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஆனோகிராம். ஆனால் இது எந்த வகையில் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த வரக்கூடிய உருவாக்குறோம் இல்லையா, ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு ஆனோகிராம் உருவாது இல்லையா, அந்த ஆனோகிராம் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டோட மீனிங்கை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். மூன் ஸ்டாரர் அப்படின்ற வேர்ட்ஸ் இருக்குது. மூன் ஸ்டாரர் அப்படின்னா நிலவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர், இல்லை கூர்ந்து கவனித்து ஆராய்ச்சி பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறவங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆஸ்ட்ரோனமர்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேர்டை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி போடலாம், ஆஸ்ட்ரோனமர் தான் வருது, அப்போ அதே மீனிங் தான் வருது. ஸோ இட் இஸ் அன் ஆப்டோகிராம். அதே மாதிரி நோட்ஸ் அப்படின்றத நம்ம மாற்றி போட்டோம்னா, இப்போ மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நோட்ஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் டோன்ஸ் அப்படின்னு வருது. அதே போல் எடிட்டர் அப்படின்ற வேர்டு எடுத்துக்கோங்க, எடிட்டரை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் ரீடூ ஈட் அப்படின்னு சொல்லி வரும். எடிட்டரோட வேலை என்ன, செஞ்சதை திரும்ப செய்கிறது தானே, அப்போது அதை சரியாக செய்கிறது, அப்போ ரீடூ ஈட். ஸோ இட் இஸ் அன் ஆப்டோகிராம். அடுத்ததாக ஆன்டிகிராம். ஆன்டிகிராம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அன் ஆனோகிராம். ஆனால் என்னென்னா, நம்ம ஒரு வார்த்தையிலேருந்து அந்த லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி இன்னொரு வார்த்தை உருவாக்குறோன்னா அந்த உருவாகிற வார்த்தை அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஐடியாவை கன்வே பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வைலன்ஸ் அப்படின்ற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா நைஸ் லவ் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஆப்போசிட் ஐடியாவை கன்வே பண்ணுது இல்லையா. அதே போல் ஃப்யூனரல் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா ரியல் ஃபன், ஃப்யூனரல்னால் சேட் ஈவெண்ட் இல்லையா, ரியல் ஃபன் அப்படியே ஆப்போசிட் ஐடியா கொடுக்குது பாருங்கள். அதே போல் மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்றத நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் இட்ஸ் மோர் ஃபன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றதுனா ஆன்டிகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆம்பிகிராம், தீஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் லுக் த சேம் ஈவன் இஃப் தே ஆர் இன்வெர்டட். இப்போ இந்த ஸ்விம்ஸ் அப்படின்ற வேர்டை பாருங்கள், மொபைலை நீங்கள் அப்படியே அப்சைட் டவுன் தலைக்கிட திருப்பி பார்த்தாலும் அந்த ஸ்விம்ஸ் வந்து அப்படியே ஸ்விம்ஸ் அப்படின்னு தான் உங்களால் படிக்க முடியும். அதே போல் நூன் அப்படின்ற வார்த்தையை பாருங்கள், இதை நீங்கள் தலைக்கிட திருப்பி பார்த்தாலும் அதே நூன் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி பார்த்தாலும் நம்மளால் ஒரே மாதிரி தான் படிக்க முடியுது அப்படின்னா அது ஆம்பிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். செலக்டட் வேர்ட்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி ஆம்பிகிராமாக வரும் அப்படின்னு கிடையாது. சில பேர் வந்து சில டைமில் சில வேர்ட்ஸை வந்து எழுதுறதே வந்து ஆம்பிகிராம் டெக்னிக்கில் எழுதுகிறாங்க, அதாவது அந்த மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் அப்படியே தலைக்கிட திருப்பி பார்த்தாலும் ஒரே மாதிரியே வர மாதிரி எழுதுகிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ஆம்பிகிராம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம். ஐசோகிராம், ஐசோகிராமுக்கு வந்து ரெண்டு விதமாக டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஒன்று வந்து எ வேர்ட் இன் விச் நோ லெட்டர் அக்கர்ஸ் மோர் தென் ஒன்ஸ். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம் இல்லையா, அந்த அன்காப்பிரைட்டபிள் அப்படின்ற வேர்டில் வந்து எந்த லெட்டருமே வந்து ரிப்பீட் ஆகாது, அதாவது ரெப்படிஷன் இல்லாமல் லெட்டர்ஸ் வருது ஒரு வார்த்தையில் அப்படின்னா அந்த வேர்டு வந்து நம்ம ஐசோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் எ வேர்ட் இன் விச் ஈச் லெட்டர் அக்கர்ஸ் சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அப்படி வந்தாலும் நம்ம ஐசோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த அப்பீசஸ் அப்படின்ற எக்ஸாம்பிளை பாருங்கள், இதில் ஏ கரெக்டாக ரெண்டு வாட்டி வந்திருக்கு, பியும் ரெண்டு வாட்டி வந்திருக்கு, ஈயும் ரெண்டு வாட்டி வந்திருக்கு, எஸ்ஸும் ரெண்டு வாட்டி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா அதையும் வந்து நம்ம ஐசோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பான்கிராம், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எ ஃப்ரேஸ் ஆர் சென்டென்ஸ் கண்டெய்னிங் ஆல் த 26 லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட். 26 லெட்டர்ஸும்
ஒரு சென்டென்ஸில் வருது இல்லை ஒரு ஃப்ரேஸில் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம பேன்கிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பேக் மை பாக்ஸ் வித் 5 dozen லிக்கர் ஜக்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா ஆல்ஃபபெட்டுமே இருக்கும். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார்மர் ஜாக் ரியலைஸ் தட் பிக் எல்லோ குவில்ட்ஸ் வேர் எக்ஸ்பென்சிவ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே, ஆல் த 26 லெட்டர்ஸ் வில் பி தேர். ஸோ இதுதான் வந்து நம்ம பேன்கிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லிப்போகிராம், அ ஒர்க் தட் இஸ் ரிட்டர்ன் வித்தவுட் த யூசேஜ் ஆஃப் அ பர்டிகுலர் லெட்டர். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் இல்லையா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் இ யூஸ் பண்ணாமலே ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எழுதப்படுற ஒர்க்ஸ்க்கு நேம் தான் லிப்போகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து போயமாக இருக்கலாம், இல்லை நாவலாக இருக்கலாம், ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு பேர் லிப்போகிராம். சரி, இப்போ அந்த ஒர்க் எது அப்படின்னு தெரியுமா? அது வந்து கேட்ஸ் பை அப்படின்ற ஒரு நாவல். இட் வாஸ் ரிட்டன் இன் 1939 பை ஏர்னஸ்ட் வின்சென்ட் ரைட். ஸோ இது வந்து 50,000 வேர்ட்ஸ்லான ஒரு நாவல். இந்த நாவலில் எங்கேயுமே அவர் வந்து லெட்டர் இ வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, பிகாஸ் ஹீ ஷீ த டெஃபினட் ஆர்டிக்கல் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இ வந்து தான் ஆகணும். இதெல்லாம் இல்லாமலே ஒரு நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ரியலி ஹீ இஸ் அ ஜீனியஸ். பாலிண்ட்ரோம், அ வேர்ட் ஃப்ரேஸ் ஆர் சீக்வென்ஸ் தட் ரீட்ஸ் த சேம் பேக்வர்ட்ஸ் ஆஸ் ஃபார்வர்ட்ஸ். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். சில வார்த்தைகள் நம்ம முன்னாடி இருந்து படித்தாலும் சரி, கடைசியிலிருந்து படித்தாலும் சரி, சேமாக தான் வரும். எக்ஸாம்பிள் இப்போ மேடம் அப்படின்ற வேர்ட் பாருங்கள், முன்னாடி இருந்து படித்தாலும் மேடம் தான், பின்னாடி இருந்து லாஸ்ட்லேருந்து நம்ம படித்தாலும் மேடம்னு தான் படிக்க முடியும். அதே போல் லெவல் அப்படின்ற வேர்ட், நெவர் ஆட் ஆர் ஈவன் அப்படின்ற ஃப்ரேஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பாலிண்ட்ரோம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் ஆன் அவர் லிஸ்ட், வோல்வோகிராம். வோல்வோகிராம்னா எ வேர்ட் தட் மேக்ஸ் அனதர் வேர்ட் வென் ரெட் ஃப்ரம் பேக்வேர்ட்ஸ். முன்னாடி இருந்து படித்தா ஒரு வார்த்தை வரும், அதுவே லாஸ்ட்லேருந்து வந்தோன்னா வேறு ஒரு வார்த்தை வரும். அதுதான் வந்து வோல்வோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெலிவர் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம பின்னாடி இருந்து படிச்சுட்டு வந்தோம்னா ரீவைல்ட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு வார்த்தை வரும். அதே போல் ஸ்ட்ரெஸ்டு அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம லாஸ்ட்லேருந்து படித்தோன்னா டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி வர வேர்ட்ஸை வந்து நம்ம வோல்வோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததால் லைக் கொடுத்துருங்க. நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மற்ற வீடியோஸை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.